தமிழரசு கட்சியின் செயலாளர் தெரிவில் சர்ச்சையை தோற்றுவித்தின் அறிவிப்பு ராஜாங்க அமைச்சர் வெளியான தகவல் கால வரையறையொன்று ஒத்திவைக்கப்பட்டது தேசிய மாநாடு சர்வதேசத்தின் கருத்துக்களை புறக்கணிக்கும் டிரானலஸ் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் விரைவில் நடைமுறைக்கு வீடுகளை வாடகைக்கு விடுபவர்களுக்கு எச்சரிக்கை பிரதிபொலிஸ் மாதிபரின் விசேட அறிவிப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு தாக்கம் செலுத்தும் மறைமுகவரி கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் மத்திய குழு தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பே தமிழரசு கட்சியின் செயலாளர் தெரிவில் சர்ச்சை நிலை ஏற்பட காரணம் என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் செயலாளர் தெரிவில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் எமது செய்தி பிரிவுக்கு விளக்கம் அளிக்கும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார் தமிழரசுக் கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் தெரிவு நேற்று இடம்பெற்ற நிலையில் அதில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் சர்ச்சைகள் காரணமாக தேசிய மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய செயலாளர் தெரிவில் நிலை ஏற்பட்டதோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மற்றும் கோதாசன் ஆகியோருக்கிடையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்நிலையில் தமிழரசுக் கட்சியின் நிலை தொடர்பில் கே வி தவராசா மேலும் தெரிவித்ததாவது தமிழரசுக் கட்சியின் செயலாளர் பொருளாளர் மற்றும் உபதலைவர் பதவிகளை தேர்தல் மூலம் தெரிவு செய்ய வேண்டும் என்பதே பொதுக்குழுவில் அங்கம் வகிக்கும் பெரும்பான்மையானவர்களின் விருப்பமாக இருந்தது எனினும் மேற்கூறப்பட்ட மூன்று பதவிகளுக்கும் தேர்தல் நடத்த முடியாது என தெரிவித்ததன் காரணமாக செயலாளரை மாத்திரம் தேர்தல் மூலம் தெரிவு செய்வதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது இதன்போது குறுக்கிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தேர்தல் நாளைய தினம் நடத்தப்படும் எனவும் தற்போது நடத்துவதற்கு நேரமில்லை எனவும் தெரிவித்தார் இதில் முக்கிய விடயம் என்னவென்றால் மாவை சேனாதிராஜாவின் கருத்தை கேட்டவுடன் முன்னூற்றி நாற்பது பேரில் நூற்றி நாற்பது பேருக்கும் அதிகமானோர் வெளியேறிவிட்டனர் இதன்போது உள்நுழைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மத்திய குழுவின் கருத்தை ஆதரிப்பவர்கள் மாத்திரம் கையை உயர்த்துங்கள் என்று கருத்தை முன்வைத்தார் இந்நிலையில் சுமந்திரனின் கருத்துக்கிணங்க நூற்றி பன்னிரண்டு பேர் கைகளை உயர்த்தியிருந்தனர் பின்னர் மத்திய குழுவின் கருத்துக்கெதிராக நூற்றி நான்கு பேர் கையுயர்த்தியதாக சுமந்திரன் தெரிவித்தார் இதற்கமைய இறுதியாக மத்திய குழுவின் செயற்பாட்டை பொதுக்குழு ஆதரிக்கின்றது என அறிவித்து சென்றுவிட்டார் மேலும் குகதாசன் செயலாளர் எனவும் அறிவித்திருந்தார் இதன்போதே பொதுக்குழுவில் சர்ச்சை தொடர ஆரம்பமாகியது என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்நாயக்க கொழும்பு அதிபக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த பெரேராவின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெறவுள்ளது புத்தளம் ஆராய்ச்சிக் கட்டில் உள்ள ராஜாங்க அமைச்சரின் இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக பூத உடல் தற்போது வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் இறுதி அஞ்சலிகளை தொடர்ந்து புத்தளம் ராஜ கத்தோலிக்க மயானத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற உள்ளது தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் மற்றும் அவரது பாதுகாவலரான போலீஸ் கான்ஸ்டபிள் அருராதா ஜெயக்கோடி ஆகியோர் உயிரிழந்திருந்தனர் மேலும் குறித்த விபத்தில் படுகாயமடைந்து ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் சாரதியான இருபத்தி எட்டு வயதான பிரபாத்தரங்கு போலீஸ் காவலில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு காலவரையுறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் தேசிய மாநாடு இன்றைய தினம் இடம்பெறவிருந்த நிலையில் மாவை சேனாதிராஜாவினால் தற்போது தேசிய மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் தெரிவு நேற்று இடம்பெற்ற நிலையில் அதில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் சர்ச்சைகள் காரணமாக தேசிய மாநாடு இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நேற்று காலை முதல் தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் தெரிவில் இழுபறி நிலை ஏற்பட்டு மாலை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மற்றும் குவதாசன் ஆகியோருக்கிடையில் வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டிருந்தது இதன்போது அதிக வாக்குகளை பெற்று குகதாசன் தெரிவு செய்யப்பட்டிருந்தபோதும் போதும் அதன் பின்னர் ஏற்பட்ட குழப்பநிலை காரணமாக பொதுச்செயலாளர் தெரிவு செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுச் செயலாளர் தெரிவை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் பொதுச்சபையில் சபையில் கை உயர்த்தப்பட்டு வாக்கெடுப்பு நடாத்தப்பட்ட போது பொதுச்சபை உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் பலர் வாக்களித்திருந்தனர் என்ற காரணத்தை கருத்திற்கொண்டு காலவரையறையின்றி கட்சியின் தேசிய மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது இதேவேளை மீண்டும் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று மாநாட்டை மாவை சேனாத ராஜா ஒத்திவைத்துள்ளார் பொதுச் செயலாளர் தெரிவு தொடர்பில் கை உயர்த்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது சிலர் இரண்டு கைகளையும் உயர்த்தியதாகவும் சுமந்திரன் அதனை கணக்கிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் நாட்டில் நாங்கள் விரும்பியபடி செயல்படுகின்றோம் சர்வதேசத்தின் விருப்பப்படி நாம் செயல்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு பிரதேச சமூக காவல்துறை குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜுத்திய நடவடிக்கைகளை நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருந்த நிலையில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறுகையில் ஜுக்திய துவக்கி நாட்டை சுத்தம் செய்ய நினைத்தேன் சில யூடியூபர்கள் போதைப்பொருள் மோசடியாளர்களின் பணத்தில் வாழ்கின்றனர் அவர்கள் பயன்படுத்தி எம்மை விமர்சிக்கின்றனர் ஜுக்திய நடவடிக்கையை நிறுத்துங்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் கூறியது எங்கள் நாட்டில் நாங்கள் விரும்பியபடி செயல்படுகின்றோம் சர்வதேசத்தின் விருப்பப்படி நான் செயற்படவில்லை பாதாள உலக குழு வழக்குகளில் வாதாடும் சட்டத்தரணிகளும் இருக்கின்றார்கள் பாதாள உலக குழுவினர் மில்லியன் கணக்கில் பணம் ஈட்டுகின்றனர் பாதாள உலக குழுக்களுக்கும் போதைப் பொருள் வியாபாரிகளையும் வைத்திருக்க முடியாது இவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு சுமை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் அடுத்த வாரம் தொடக்கம் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பான மூலம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் இரண்டாம் வாசிப்பு விவாதத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டது அதன்பின் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த வாக்கெடுப்பில் சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்றி எட்டு எம்பிக்கள் வாக்களித்திருந்தனர் அத்துடன் சுமார் அறுபத்தி ரெண்டு எம்பிக்கள் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்திருந்த நிலையில் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டமூலமானது மூலமானது நாற்பத்தி ஆறு வாக்குகள் பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டது குறித்த சட்டம் மூலமானது தற்போது துறைவுக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக சபாநாயகரின் அனுமதி கையொப்பம் இன்னும் இடப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளது எனினும் எதிர்வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில் குறித்த சட்டம் மூலமானது சபாநாயகர் கையொப்பமிட்டு அதனை நடைமுறைப்படுத்த அங்கீகாரம் வழங்கப்பட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நாட்களில் அதிக பணத்தை செலுத்தி வாடகைக்கு வீடுகளுக்கு வருபவர்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீட்டு உரிமையாளர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ கோரிக்கை விடுத்துள்ளார் இது தவிர வீடுகளை வாடகைக்கு விடும் நபர்களின் நடவடிக்கைகள் குறித்தும் உள்ளூர் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நிகால் தல்துவ சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இடம்பெற்று வரும் யுக்திய நடவடிக்கை காரணமாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களில் பெரும்பாலானோர் காணாமல் போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிலர் குடும்பங்களுடன் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்கள் வாடகை வீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதெனவும் பிரதிபொலிஸ் பிரதி மாதிபர் மற்றும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தழுதுவு மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இந்த வருடத்தின் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்திருக்கலாம் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி துணைக்களத்தின் பேராசிரியர் வசந்தாத்துக்கோர்ல தெரிவித்துள்ளார் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டம் அரசாங்கத்திடம் இல்லாதால் சிங்கள புத்தாண்டு காலத்திலும் பொதுமக்கள் அதிக விலைக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் எதிர்பார்க்கும் வருவாய் இலக்குகளின்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரி கொள்கையினால் இதுவரையில் ஒருவர் ஒரு மாதத்தில் செலுத்திய மறைமுகவரியான